ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் வித் ஜோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக் பனர்கடா ஜூ வந்து போனோம் இல்லையா ஸோ அதோட வீடியோ தான் வந்து இன்னைக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஜூ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜூவோட என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து எல்லாமே க்ளியராக போட்டிருப்பாங்க லைக் ஜஃபாரி ரைடு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூ அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கும் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமான டிக்கெட் அட் அ ஸ்ட்ரெச்சில் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்துக்கலாம் அண்ட் ஜஃபாரி ரைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பஸ் அவைலபிள் அதாவது ஏசி பஸ் அதுக்கப்புறம் நான் ஏசி பஸ் அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க லைக் சிக்ஸ் அடல்ஸுக்கு ஒரு மாதிரியான ரேட் வந்து கிளியராக என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து நான் ஏசி பஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஜஃபாரி ரைட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூ போனீங்கன்னா ஜஃபாரி ரைட் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நம்ம வந்து கூண்டுக்குள்ளேயும் ஆனிமல்ஸ் வந்து வெளில இன்டிபெண்டாக இருக்கிறது தான் ஜஃபாரி ரைட் ஸோ அது வந்து நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் போகிறப்போ நினச்சோம் நம்ம அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா முதல்ல அனிமல்ஸ் ரோம் ஆகுமா அப்படின்னு ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுதந்திரமா அது வந்து போயிட்டுருக்கிறது வந்து நம்ம பார்க்குறப்போ எல்லாம் சூப்பராக இருந்தது எலிஃபெண்ட் டைகர் ஒயிட் டைகர் பார்த்தோம் அதுக்கப்புறம் லயன் அண்ட் டீர் நிறைய டீர் பார்த்தோம் சூப்பராக இருந்ததுங்க ஆக்சுவலாக ஒர்த் ஃபார் மணி தான் அதுவும் அந்த ஜூக்குள்ளே என்டர் ஆக ஐ மீன் அந்த ஃபாரஸ்ட்க்குள்ளே என்டராக என்டர் ஆக இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக ஒரு ஃப்ரெண்ட்ல இருக்கிற நாலு சீட்டுக்கு கரெக்டாக வியூ கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் பாட்டுறாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த லாஸ்ட்டு கொஞ்சம் சீட்ஸ்க்கு வியூ கிடைக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கூப்பிட்டு போயிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அண்ட் ஒயிட் டைகர் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டேன் எனக்கும் ஒயிட் டைகர் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தேன் இருந்தது வா இது ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அப்புறம் என் தம்பிக்கிட்ட இருந்து தான் அதை வந்து நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டேன் லைக் அந்த டைகர் வந்து லூசிசம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்குள்ள இருக்குல்ல அது மாதிரி ஒரு டிஸார்டர் வந்து இருக்குது அதோட பேட்சில் வந்து அதோட டைகரோட அந்த ஸ்கின் வந்து அந்த மாதிரி ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நிறைய அந்த டைகர் வந்து பார்க்க அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரீடு வந்து கொஞ்சம் நிறைய நம்ம வந்து இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சு ஹியூமன் மூலமாக வர ஆரம்பிச்சது போல் ஸோ லைக் நம்மளுக்கு ஹியூமன் பீங்க்க்கு ஆல்பினோ டிஃபிஷியன்சி இருந்தால் கிடைக்கும் இல்லையா ஸோ அதை சேம் அது விஷயம் தான் இங்கேயும் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அண்ட் அதனால அந்த டைக்கர் கிட்டே பார்த்தீங்கன்னா மித்த டைக்கர் வந்து அந்த அளவுக்கு மிங்கிள் ஆகாமல் கொஞ்சம் ஓரம் தள்ளி வச்சுருப்பாங்க இந்த ஒயிட் டைகர்ஸ்க்கு இது வந்து கேட்டோன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஓகே ஏதாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் அவ்வளோதான் அது பக்கப்போ நமக்கு சஃபாரி ரைட் முடிஞ்சோடனே நம்மளை வந்து பட்டர்ஃப்ளை பார்க்கில் வந்து விட்டுட்டாங்க இங்கே வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம மட்டுப்போய்க்க வேண்டியதான் ஸோ பட்டர்ஃப்ளை பார்க் வந்து எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் தெரியுமா ஓ மை காட் அப்படியே இருந்தது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் கிரேட் ஐ மீன் கேஜியிலருந்தே அவங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும் லைக் பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள் வந்து அழகாக வந்து நம்மளுக்கு ஸ்கெச் பண்ணி போட்டிருப்பாங்க அண்ட் ஒரு ஒரு விதமான பட்டர்ஃப்ளைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு நம்ம வந்து ந லைவாக அப்படியே பார்க்கலாம் அந்த பட்டர்ஃப்ளைஸை அந்த மாதிரி இருந்தது அண்ட் அதோட சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இல்லை அந்த லார்வா அதுக்கப்புறம் பியூபாவோட ஸ்டேஜ் அது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியலை அது வந்து நாங்கள் போகிற டைமில் எங்களுக்கு கிடச்சதா இல்லைனா வந்துட்டு எப்போவுமே அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நம்ம போயிட்டுருக்குறப்போ பட்டர்ஃப்ளை எல்லாம் அழகாக அது பாட்டு பறந்து வந்து நம்ம மேலே உட்கார்றது இதெல்லாம் இருக்கும் பட் நம்ம வந்து டச் பண்ணவே கூடாது அது ஒரே ஒரு ரூல் வந்து போட்டிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி நம்ம ஜஃபாரி ரைட் போகிறப்பமும் நம்ம வந்து எந்த விதமான அனிமல்ஸுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரியான சவுண்ட்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது அண்ட் வந்து அந்த அனிமல்ஸ்க்கு நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டு ரூல்ஸ் வந்து ஜஃபாரி ரைட்ல இருந்தது அண்ட் நீங்கள் இங்கே பட்டர்ஃப்ளை பார்க்லையும் வந்து நம்ம எதுவுமே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் பியூப்பா பார் ஐ மீன் இந்த லார்வா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அவர் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அதுதான் வந்து அதில் இருக்கிற பியூட்டியே அண்டு ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் இதை கடந்து தானே அந்த பியூபா ஸ்டேஜ் ஸோ அந்த பியூபா வந்து எப்படி இருக்கும் அது எப்படி ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் எப்படி அந்த வந்து பட்டர்ஃப்ளை வந்து பியூட்டிஃபுல்லாக வருது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு தெரியுதா அந்த கேட்டர் பிளர் எவ்வளோ க்யூட்டாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாமே குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு போட்டிருந்தாங்க லைக் பட்டர்ஃப்ளைஸோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் கர்நாடகாவில் என்னென்ன பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அண்ட் இந்தியன் பட்டர்ஃப்ளைஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பராக அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக் நம்மளுக்கே நிறைய விஷயம் தெரிய வந்தது ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதா பட்டர்ஃப்ளைஸ் பட்டர்ஃப்ளைஸ்க்குள்ளே இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளை பார்க் வந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க அந் நான் சொன்னேன்ல இந்த லார்வா அதுக்கப்புறம் பியூப்பா ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பட்டர்ஃப்ளை வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த லைஃப் சைக்கிள் வந்து அவ்வளோ அழகாக பிக்டோரிக்கல் எக்ஸ்பிளனேஷனோட போட்டிருந்தது தான் வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அதுக்கப்புறம் நிறையா அங்கே வந்து ஃபோட்டோ ப்ளேஸஸும் இருந்தது லெக்கிங்களா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து ஓவரால் வியூ இப்படி தான் அந்த பட்டர்ஃப்ளை பார்க் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குமே இதுக்கும் நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வேணும்னா நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து எல்லாத்துக்கான டிக்கெட்டுமே ஒரே டைம் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கில் அப்படியே நம்ம உள்ளே போ போய் போய் நடந்து நடந்து பார்த்துட்டுருக்குறப்போ பார்த்திங்கன்னா பின்னா பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கும் வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு நம்ம குழந்தைங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்க்கில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு லேண்ட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அண்ட் ஒரே ஒரு தப்ப நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ஸோ சம்மர் டைமில் போனது கொஞ்சம் நான் அது நல்லா வந்து சுற்ற முடியல கொஞ்சம் கிளைமேட் நல்லா மைல்டாக நம்ம வின்டர் டைமு அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜூ வந்து நீங்கள் சூப்பராக நடந்து என்ஜாய் பண்ணி அந்த க்ரீனரி எல்லாம் வந்துட்டு அழகாக வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம சம்மர் அப்படிங்கிறனால நம்மளால் ரொம்ப நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியலை ஆனால் ரொம்ப நேரம் இருந்தால் மட்டும்தான் ஜூவில் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அந்த அந்த ஃபீல் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் ஃபிஷ் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அந்த தண்ணியில் சூப்பராக இருந்தது பாருங்கள் ஃபிஷ் பார்க்குறதுக்கு இதையுமே நின்று ரொம்ப நேரம் ரசிச்சு ரசிச்சு ரசித்து பார்த்துட்ருந்தோம் அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதான் பசி ஒர்க்க ஆரம்பிச்சிருச்சு லைக் எதாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜூ பக்கத்துலேயே நமக்கு ஹோட்டல்ஸ் வந்து இருந்தது அதுக்குள்ளேயே தான் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க ஃபுட்டு நல்லாவே இருந்ததுங்க அதாவது நம்ம வந்து ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது ஃபுட் நல்லா இருந்தது ஃபுட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஐஸ்க்ரீம் அதுக்கப்புறம் என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டோம் ஏன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம ஜூக்குள்ளே போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஜூக்குள்ளேயே போகல சஃபாரி ரைட் எடுத்தோம் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க் வந்தோம் அவ்வளோதான் ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போதான் ஜூக்குள்ளே போகிறோம் இப்போ வந்து இப்போயுமே நடக்கலாம் ஆனால் நான் சொன்னேன் இல்லையா சம்மர்னால் முடியல அண்ட் அதுவுமே கொஞ்சம் மேடாக இருக்கும் நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு தூக்கிட்டு நடக்கிறதுங்கிறது கஷ்டம் ஸோ நடக்கிற பசங்க அப்படின்னா தாராளமாக அந்த விண்டர் டைமில் அழகாக நடந்து 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 மேது ஊ பார்க்கலாம் பட் முடியல அப்படிங்கலாம் நம்ம ரைட் வந்து யூஸ் பண்ணிட்டோம் லைக் வந்து அது ஒரு டைப் ஆஃப் ஜீப் மாதிரி இருக்கும் அந்த பகிங்கிறது ஸோ அவங்களும் இந்த மாதிரி நம்ம அனிமல்ஸ் கிட்ட போய் நிப்பாட்டிடுவாங்க நம்ம போய் இறங்கி போயிட்டு அந்த அனிமல்ஸ் வந்து நம்ம வியூ பண்ணிவிட்டு திருப்பி வந்து உட்காந்துக்கலாம் திருப்பி நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போயிட்டு அந்த மாதிரி நிப்பாட்டுவாங்க ஸோ அந்த பகி ரைட் வந்து நம்ம சூஸ் பண்ணியாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்ரா ஜிராஃப் வந்து கதிரோட ரொம்ப ஃபேவரட்டான அனிமல் ஸோ அதையும் நின்று அவன் வந்து பார்த்துட்ருந்தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோட்டோ கிளேசர்ஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இங்கே லைன் பாருங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து சூப்பராக அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஆக்சுவலா தம்பி தான் எடுத்திருந்தான் பட் ரொம்ப நல்லா இருந்தது லைன் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை நம்ம கேஜ்க்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா நான் இதுதான் நான் சொன்னேன் நம்ம வந்து ஒரு அனிமலை கேஜுக்குள்ளே பார்க்கறதுக்கும் அதை வந்து நம்ம நம்ம சஃபாரியில் போய்ட்டு அனிமல் சொல்லியில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தது கேஜ்குள்ளே அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது அந்த நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எல்லாம் முடிச்சிட்டு நிறைய அனிமல்ஸ் இருக்குதுங்க இருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்களோட வந்தீங்கன்னா அவ்வளோதான் எல்லாமே முடிச்சு நல்லா டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் எல்லாமே அண்ட் வெயில்னால ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கேரிகேச்சர் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி வனிஷாக்கு வந்து வச்சு செய்யலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட ஆசைக்காக அவளுக்கு ஒன்று ட்ரா பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு இருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் வந்து கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஈவினிங் ஒரு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சு ஜூவோட க்ளோசிங் டைமுமே அதை தான் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் பனர்கட்டா ஜூ விசிட் பண்ணலனா பெங்களூர்லேருந்து கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க